ஸ்கூல்ல என்ன சொல்றானே தெரியல. ஆனா சினிமா ரொம்ப ஞாபகம். யாரை படிக்கிறது? எல்லா கதை பேசும் தெரிஞ்சிருக்க. சினிமா அசரம் வண்டி ஞாபகம் இருக்கல? சினிமா புரியுதே புரியுதே. நீ சொல்றது பிடிக்கல புரியல. ஸ்கூல்ல பாடம் சொல்லி தராங்களோ இல்லையோ எல்லாம் புக்கே எடுத்துட்டு போறதா இருக்குது. தினமும் பெரிய மூட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு வரோம். எல்லா டீச்சரும் போர்ஷனை முடிச்சா போதும்னு நினைக்கிறாங்களே தவிர புரியணும்னு யாரும் பாடம் இருக்கிறது இல்ல. அதனால புரியாமலே மனப்பாடம் பண்றதா இருக்கு. இதோ பார் இந்த நெல்லிக்காய் இருக்கா? இப்போ இந்த நெல்லிக்காயால இந்த நெல்லிக்காயை அடிக்கிறோம். இது ஒரு ஆக்ஷன். இப்போ நான் அடிச்ச நெல்லிக்காய் நிக்குதா? இதுதான் ரியாக்ஷன். இப்போ இத மெதுவா அடிச்சா மெதுவா ஓடும், வேகமா அடிச்சா வேகமா ஓடும். இதுதான் ஈக்குவல் ரியாக்ஷன். எங்க சொல்லு பாக்கலாம். எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஆன் ஈக்குவல் ஆன் ஆப்போசிட் ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஆன் ஈக்குவல் ஆன் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்ப புரிஞ்சுதா? எங்க சொல்லு பாக்கலாம். Every action has an equal and opposite reaction. Very good. மர்தா புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சுதா? நீங்க செஞ்சுக்காம சொல்லி கொடுத்ததுதான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி யாருமே எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலக்கா. நம்ம ஸ்கூல்ல மட்டும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னு நான் டியூஷனுக்கே வர மாட்டேங்கக்கா. நம்ம ஸ்கூல்லயும் இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்களாக்கா? ஸ்கூலையே மொத மாத்தணும். பசங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். எனக்கு இந்த உலகமே பிடிக்கல. இந்த எக்ஸாம் ஹோம்வொர்க் ரேங்க் அடி இது எதுவுமே பிடிக்கல. இதெல்லாம் போட்டு போல்றாங்கண்ணே. நீ சொல்றது சரிதான்டா. அண்ணா அதே போல இந்த டிசி இரும்புல செய்யணும். எதுக்கு தான் கிழிச்சிருவாங்க கிழிச்சிருன்னு சொன்னேன். இரும்புல தந்தா எப்படி கிழிக்கிறாங்க பாத்துக்கோண்ணே. இந்த உலகமே எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு உலகம் வேணும். இதெல்லாம் நடக்குமா?